கடல்காற்றின் திசை வேகம் மாறியுள்ளதால் வடகிழக்கு பருவமழை மேலும் ஒரு வாரம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடல்காற்றின் திசை வேகம் மாறியுள்ளதால் வடகிழக்கு பருவமழை மேலும் ஒரு வாரம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் அதிக மழை கிடைக்கும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை குறிப்பிட்ட காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி துவங்கியது. அடுத்தடுத்து உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் வங்கக்கடல் அரபிக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. சராசரியாக தமிழகத்தில் அதிக மழை பெய்தாலும் மாவட்டம் வாரியாக பார்க்கும்போது 22 மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்தது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகத்தில் 15% அளவுக்கு அதிக மழை பெய்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனவரி முதல் வாரம் வரை பருவமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.